வெரி குட் மார்னிங் மை டியர் யூகேஜி சில்ட்ரன். இப்போ எக்ஸாம்ஸ் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டூ எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இங்கிலீஷ் ரீடிங் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, தென் இங்கிலீஷ் ரைட்டிங் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எல்லாருமே சூப்பராக எக்ஸாம்ஸ் பண்ணிங்க, வெரி குட். இதை அப்படியே கீப்பப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஜிகே ஜென்ரல் நாலேஜ். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த எக்ஸாமுக்கு. நீங்கள் படிக்கவே வேணாம், எதுவுமே ரீட் பண்ணவே வேணாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் மிஸ்ஸு எதெல்லாம் சொல்லியிருக்கேனோ அதை நீங்கள் ரீகால் பண்ணால் மட்டும் போதும், ஓகேங்களா? ஜென்ரலாக தான் இந்த குவெஸ்சன் பேப்பர் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி, இதில் நீங்கள் எல்லாருமே ஃபுல் மார்க் வாங்கணும், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி, ஜஸ்ட்டு கொஷின்லே இருக்கும் ஆன்சர். அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்த்து ரைட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த சர்க்கிள் பண்ணுறது, டிக் பண்ணுறது, இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் பயப்படக்கூடாது. எல்லாருமே சூப்பராக ரைட் பண்ணியிருக்கீங்க, வீடியோ எடுத்துலாம் சென்ட் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். இதை அப்படியே கீப்பப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீட்டாக எழுதுங்க, ஓகேங்களா? இப்போ உங்கள் மம்மி டேடி ஹெல்ப்போட ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் நீட்டாக லைன் போட்டு உங்கள் நேம் எழுதுங்க, டேட் ரைட் பண்ணுங்கள். தென் என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் நேம் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர்ஸை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே, டுடே பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் நாலேஜோட ரிவிஷன் பார்க்க போகிறோம். டேஸ் ஆஃப் த வீக் தான் ஆல்ரெடியே மிஸ் உங்களுக்கு நடத்தியாச்சு. இது எப்படி மிஸ்ஸு கேட்பேன் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்லாம் இருக்குது. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேன்னு ஆர்டராக இருக்குது. ஆனால் எக்ஸாமில் கேட்குறப்ப நான் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி தருவேன். சாட்டர்டே, மண்டே இந்த மாதிரி ஆர்டர் சேஞ்ச் பண்ணி இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக ரைட் பண்ணணும், ஓகேங்களா? ஸ்பெல்லிங் அங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஸ்பெல்லிங் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கொஷின் பேப்பரில் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி இருக்கும். அந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் ரைட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ ஒன் டைம் நான் மிஸ் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். டேஸ் ஆஃப் த வீக் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இது ரைட்டிங் மட்டும்தான், ஓகேங்களா? ஒன் டைம் ஸ்பெல்லிங் ரீட் பண்ணி பண்ணுறேன். எஸ்யூஎன் சன், டிஏஒய்டே சண்டே, எம்ஓஎன் மன், டிஏஒய்டே மண்டே, டியூஇஎஸ் டியூஸ், டிஏஒய்டே டியூஸ்டே, டபிள்யூஇடி வெட், என்இஎஸ் வென்னஸ், டிஏஒய்டே வெட்னஸ்டே, டிஹெச்யூஆர்எஸ் தர்ஸ், டிஏஒய்டே தேர்ஸ்டே, டிஹெச்யூஆர்எஸ் தர்ஸ், டிஏஒய்டே தேர்ஸ்டே, எஃப்ஆர்ஐ ஃப்ரை, டிஏஒய்டே ஃப்ரைடே, எஃப்ஆர்ஐ ஃப்ரை, டிஏஒய்டே ஃப்ரைடே, எஸ்ஏடி சாட், யூஆர் சாட்டர், டிஏஒய்டே சாட்டர்டே. நான் மிஸ் ஒன் டைம் ரீட் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். எஸ்யூஎன் சன், டிஏஒய்டே சண்டே, எம்ஓஎன் மன், டிஏஒய்டே மண்டே, டியூஇஎஸ் டியூஸ், டிஏஒய்டே டியூஸ்டே, WED WED, NES WEDNESS, DAYDAY WEDNESSDAY, THURS THURS, DAYDAY THURSDAY, FRI FRI, DAYDAY FRIDAY, SAT SAT, UR SATUR, DAYDAY SATURDAY. ஓகே, இந்த போர்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஆட் ஒன். இது எப்படி அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் நேம் கொடுத்துருப்பாங்க, பேர்ட்ஸ் நேம் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இதில் நீங்கள் எதெல்லாம் சேமாக இருக்கோ அதை விட்டுணும், எது தனியாக இருக்குதோ அதை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் பாருங்கள், லயன் ஒரு அனிமல், டைகர் இஸ் ஏ வைல்ட் அனிமல், க்ரோ வந்து வைல்ட் அனிமலா, ஸோ அப்போ அது மட்டும்தானே தனியாக இருக்குது. அப்போ க்ரோவை நீங்கள் என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும், ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆப்பிள், பனானா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், கேபேஜ் இருக்குது. ஆப்பிள் இஸ் ஏ ஃப்ரூட், பனானா இஸ் ஏ ஃப்ரூட், கேபேஜ் இஸ் ஏ வெஜிடபிள். ஸோ அப்போ வெஜிடபிள் மட்டும்தானே தனியாக இருக்குது, அப்போ வெஜிடபிள் என்ன பண்ணணும், நம்ம சர்க்கிள் பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கேரட், பிரிஞ்சால், கோவா. கேரட்டு ஒரு வெஜிடபிள், பிரிஞ்சால் இஸ் ஏ வெஜிடபிள், குவா அது ஒரு ஃப்ரூட். ஸோ அப்போ குவாவை என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் இந்த ஆட் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை ரீட் பண்ணி பாருங்கள், அந்த காலமை, லயன், டைகர், பஃபலோ,
தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேரோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ லயனும் டைகரு பஃபலோ இதெல்லாம் அனிமலு, ஸ்பேரோ மட்டும் என்னது பேர்டு. அப்போ பேர்டு என்ன பண்ணுவீங்க, சர்க்கிள் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் ஆட் ஒன். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே என்ன பண்ணிடுவீங்க, ரைட் பண்ணிடுவீங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கேட்பேன். இது ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்டெப்ஸ் டு இங்கிலீஷ் புக்கில் ரீட் பண்ணது தான். ஓகேங்களா, BUS பஸ் CAR கார், VAN வேன், SCOOTER ஸ்கூட்டர், CAT கேட், CAT கேட், SHIP ஷிப், SHIP ஷிப். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் இதுக்கான ஸ்பெல்லிங்கை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. மிஸ் ஒன் டைம் ரீட் பண்ணுறேன் பாருங்கள், BUS பஸ் CAR கார், VAN வேன், SCOOTER ஸ்கூட்டர், CAT கேட், SHIP ஷிப், SHIP ஷிப். ஓகேங்களா, ஸோ இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ரீட் பண்ணிடுங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், விச் ஆஃப் தீஸ் இஸ் ஏ ட்ரையாங்கிள். இப்போ உங்களுக்கு ஷேப்ஸ் தெரியும், சர்க்கிள் ஷேப்ஸ் தெரியும். தென் நீங்கள் எல்கேஜியில் ரீட் பண்ணிப்பீங்க, சர்க்கிள், செமி சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள். சர்க்கிள் வந்து எப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். ஓகேங்களா, சர்க்கிள் எப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே பிக்சரில் பாருங்கள், சென்டரில் இருக்கிறது ரெக்டாங்கிள். நீங்கள் நம்ம ஹவுஸ் பில்ட் பண்ணுறப்ப அந்த செங்கல் வைப்போம் இல்லையா, பிரிக்ஸ் வைப்போம்ல, அது அந்த ஷேப் தான் என்ன அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப். சர்க்கிள் ஷேப் என்னென்னா பிஸ்கெட். ஓகேங்களா, பிஸ்கெட் என்ன ஷேப்பில் இருக்கும், சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் டெய்லி டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரீங்களப்பா, அதுவும் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், ஸ்கொயர் என்ன ஷேப் அப்படி எப்படி எது நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா, ஸ்கொயர் ஷேப் என்ன அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, ஐஸ் க்யூப்ஸ் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களோட நோட்டு, நோட் இருக்கு இல்லையா, நீங்கள் டெய்லி நோட் ரைட் பண்ணுறீங்களா, அந்த நோட் என்ன ஷேப் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப் தான். அந்த நோட் வந்து ஸ்கொயர் ஷேப்பு, பிரிக்ஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப், சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட், மேரிகோல்டு பிஸ்கெட் இருக்கு இல்லையா, மேரிகோல்டு, குட் டே, இது எல்லாமே என்னன்னா சர்க்கிள். ஸ்கொயருக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா 50-50 பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்கொயர் ஷேப். தென் நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிளுக்கு என்னென்னா சமோசா, நம்ம டெய்லி ஈட் பண்ணோம் இல்லையா சமோசா, அதுதான் ட்ரையாங்கிள் ஷேப். அது பார்த்தீங்கன்னா த்ரீ நம்மளோட நோஸ் கூட சொல்லலாம், பட் ஆல் ஆஃப் யூ டச் யுவர் நோஸ், உங்கள் நோஸை பாருங்களேன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு உங்களுடைய ஃபோர்ஹெட்டுக்கு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும், தென் டவுனில் உங்கள் மவுத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டூ இருக்கும் இல்லையா, அதுதான் நம்மளோட நோஸ் தான் என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் வந்து ட்ரையாங்கிள் வந்து எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா ஷேப்ஸுமே தெரியும், சர்க்கிள் வந்து குட்டே பிஸ்கெட், மேரிகோல்டு பிஸ்கெட் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், ரெக்டாங்கிள் என்ன ஷேப்பில் இருக்குன்னா பிரிக்ஸு, எக்ஸாம்பிள் வந்து பிரிக்ஸு, நம்ம ஹவுஸ் பில்ட் பண்ணுவோம் இல்லையா பிரிக்ஸு, அந்த பிரிக்ஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். 50-50 பிஸ்கெட் எப்படி இருக்கும், 50-50 பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, தென் ட்ரையாங்கிள் நம்ம நோஸ், நோஸ் சொல்லலாம் சமோசாவும் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ விச் ஆஃப் தீஸ் இஸ் ஏ ட்ரையாங்கிள்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ட்ரையாங்கிள் என்ன ஷேப்புன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அங்கே டிக் பண்ணால் போதும். நான் மிஸ் இது மட்டும் கேட்பேன்ல, உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பும் கேட்பேன், தென் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப்பு, இது மாதிரி கேட்பேன். ஓகே நெக்ஸ்ட் ஒன் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் அண்ட் தேர் கேபிட்டல்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து ரீடிங், நான் மிஸ் ஒன் டைம் ரீட் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போலேருந்தே நீங்கள் இதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, கண்ட்ரிஸ் அண்ட் தேர் கேபிட்டல்ஸ், ஆஸ்திரேலியா, கேன்பரா, பிரேசில், பிரேசில்யா, கன்னடா, ஒட்டவா, இங்கிலாந்து, லண்டன், ஃப்ரான்ஸ், பாரிஸ், இத்தாலி, ரோம், இந்தியா, டெல்லி, ஜப்பான், டோக்கியோ, யுஎஸ்ஏ, வாஷிங்டன், ஸ்ரீலங்கா, கொழும்பு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் நான் மிஸ் ஒன் டைம் ரீட் பண்ணுறேன் பாருங்கள், கண்ட்ரிஸ் அண்ட் தேர் கேபிட்டல்ஸ், ஆஸ்திரேலியா, கேன்பரா, பிரேசில், பிரேசில்யா, கன்னடா,
ஒட்டவா. இங்கிலாந்து, லண்டன், ஃப்ரான்ஸ், பாரிஸ், இட்டாலி, ரோம், இந்தியா, டெல்லி, ஜப்பான், டோக்கியோ, யுஎஸ்ஏ, வாஷிங்டன், ஸ்ரீலங்கா, கொழும்பு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொழும்பு கொழம்புன்னு சொல்லுவீங்க, கொழும்பு, ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த ரீடிங்கில் உங்களை ப்ரொனன்சியேஷன் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா? நீங்கள் பாட்டில் ஆஸ்திரேலியா, கேன்பரா, பிரேசில், பிரேசிலியா, கரெக்டாக நான் மிஸ்ஸு எப்படி உங்களுக்கு நான் ப்ரொனன்ஸ் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொனன்ஸ் பண்ணணும். ஒட்டவா. அதே மாதிரி கேமரான்னு சொல்லுவீங்க, ஆஸ்திரேலியா கேமரான்னு சொல்லுவீங்க, கேமரா சொல்லக்கூடாது, கேன்பரா. என்னது கேன்பரா? நான் ஒன் டைம் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஆஸ்திரேலியா கேன்பரா, பிரேசில் பிரேசிலியா, கன்னடா ஒட்டவா, இங்கிலாந்து, லண்டன், ஃப்ரான்ஸ், பாரிஸ், இத்தாலி, ரோம், இந்தியா, டெல்லி, ஜப்பான், டோக்கியோ, யுஎஸ்ஏ, வாஷிங்டன், ஸ்ரீலங்கா, கொழும்பு. தட்ஸ் ஆல், ஓகேங்களா? இந்த ரீடிங் நல்லா நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஹவுஸில், தென் ரைட் பண்ணி பாருங்கள். நான் மிஸ்ஸு சொன்னது எல்லாமே ரைட் பண்ணி பாருங்கள். மிஸ் ஒன் டைம் உங்களுக்காக நான் சொல்கிறேன், டேஸ் ஆஃப் த வீக் ஸ்பெல்லிங் நல்லா பாருங்கள். எஸ்யூஎன் சன் டிஏஒய்டே சண்டே, எம்ஓஎன் மன் டிஏஒய்டே மண்டே, டியூஇஎஸ் டியூஸ் டிஏஒய்டே டியூஸ்டே, டபிள்யூஇடி வெட் என்இஎஸ் வெனஸ் டிஏஒய்டே வெனஸ்டே, டிஹெச்யூஆர்எஸ் தர்ஸ் டிஏஒய்டே தர்ஸ்டே, எஃப்ஆர்ஐ ஃப்ரை டிஏஒய்டே ஃப்ரைடே, SAT SAT UR SATAR DAY DAY SATURDAY, ஓகேங்களா? இந்த ஆட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் நேமாக கொடுத்துட்டு பேர்ட் நேம் கொடுத்தாங்கன்னா அதில் எது தனியாக இருக்குதோ அதை மட்டும் என்ன பண்ணணும், நீங்கள் சர்க்கிள் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ ஃப்ரூட்ஸ் நேம் கொடுத்துட்டு வெஜிடபிள் நேம் கொடுத்தா அப்போ வெஜிடபிள் நேமை நீங்கள் என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் பாருங்கள், BUS பஸ், CAR கார், VAN வேன், SCOOTER ஸ்கூட்டர், CAT கேட், SHIP ஷிப், ஓகேங்களா? ஸோ ஹவுஸில் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், ரைட் பண்ணி பாருங்கள். டுமாரோ உங்களுக்கு GK எக்ஸாம், நீட்டாக ரைட் பண்ணுங்கள், உங்கள் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர்வாக இருக்கணும், ஓகேங்களா? தேங்க்யூ மை டியர் சில்ட்ரன்.